கேட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாதோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா இந்த வெண்டக்கா விரல விடுக்கு விடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே என்ன காலு என்ன காலு உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கே ஓ இன்னைக்கு இவள முடிக்காம போதல்ல இன்னைக்கு ரெண்டுல உன்னை பாத்துறேன் குளிக்கிற பொண்ண திருட்டுத்தனமா பாக்குறியா வெக்கமால யோ புளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா யாரு நீ உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார் பாட்டு வாத்தியார் தானே வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட் அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம தெரியுறீங்க இப்படிதான் தாய் குலத்தை காப்பாத்துற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஆயிட முடியாது என் விஷயத்துல நடக்காது ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி அவங்க ஓம் பொண்டாட்டியா அவர் ஏன் புருஷன் அவர் ஒண்ணு பண்ணிட்டாதீங்கயா ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க வெக்கமல்ல வெக்கந்தா என்ன பண்றது வாத்தியார் ஐயா என் சோகதை சொல்ற கேளுங்க இவளை பொண்ணு பார்க்க போனேன் முகத்தை காட்டின தாலி கட்ட போனேன் கழுத்தை காட்டின வெட்டி போட போனேன் மாமா நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாளுங்க என்ன போயும் போயும் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படி சொன்னாலுங்க அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா ஏன் காலம் பூர என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான் எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன என்ன விட்டா வேற எவ உங்களை யார் எடுத்து பாக்க போறா மாமா நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது கரெக்ட் எவனுமே நடத்தி இருக்க கூடாது இந்தாங்க பாரு ஆத்தாடி அடி பாவி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த முன்னாடி உதப்பாளுங்க நீ முத நாளே உதைக்கிறீங்க இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே காதல கேக்குறவங்களுக்கு அந்த கதையா தெரியும் உடம்புல வாங்கின எனக்கு தான் உதயா தெரியும் எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சமத்துறீங்க நான் எப்பங்க உங்களை உதைச்சேன் என்ன பார்த்தா புருஷன உதைக்கிற மாதிரியா தெரியுது நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா ஏய் தாலி கீழே போடுறே அவனா தாலி தூக்கிடுவாளுங்க ஏண்டி முதலில் உள்ள கட்டில்ல நாலு உதவ உதைக்கல இல்ல கீழே நாலு உதவ உதைக்கல இல்ல ஏண்டி அநியாயமா பொய் சொல்லாத இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு சத்தியமா இல்லங்க தாலி மேல சத்தியம் பண்ணு நீ என்ன நீ டர்ரு புடுற நீ நடக்காத வணக்கம் உட்காருங்க நீங்களா இந்த கிளாஸ் தானே ஆமா சார் அப்ப இவங்கள மாதிரி யூனிஃபார்ம்ல வரல நீங்க தோச்சு போட்ட காயல ஏண்டி ஆமா சார் ஆடாத ஆடாத இந்த பாருங்க நான் ரொம்ப கண்டிப்பானவன் இன்னைக்கு முதல் நாளுங்கனால மன்னிச்சு விடுறேன் போய் உட்காருங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா நீங்க ஆரம்பிக்க முடியாது ஏன் முக்கியமான ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாடத்தை ஆரம்பிக்க முடியும் முக்கியமானவரா ஆமா சார் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டின பெரிய துறையோட பொண்ணு தெய்வான யார் அது நான் தான் அந்த தெய்வான நில்லு ஏன் மலையட்டு
கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல. புதுசு பக்குவம் போடல, போக போக சரியா போயிடும். நீ வந்து உக்காரு தெய்வானா. பாட்டு கிளாஸ்னா வெறும் பொழுதுபோக்குக்குன்னு யாரும் நினைக்க வேணாம். தமிழ், சரித்திரம், பூகோளம், பாடங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாட்டு கிளாஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு எல்லாம் இசையில எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீங்க யாராருக்கு பாட தெரியும் ஏமா? உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வெக்கமா இருக்கு சார். என்ன வெக்கம், எல்லாரும் உன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, தைரியமா பாடு. தெய்வான பாடட்டுமா? போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. ஏய் போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. போதும் போதும்மா, நீ பாடு பார்க்கலாம். அடடே, வெரி குட், மேல பாடு. பார்ட்டி இல்ல, பார்ட்டி தான். ஓ பியூட்டி, இன்னா பியூட்டி தான். பின்ன கேட்டா நல்லா பாடுற. நான் எதிர்பார்த்த மாதிரி யாருமே பாடல. நான் பாடிட்டுமா? பாரதியோட ரயில் பாட்டு. பாரதியார் குயில் பாட்டு தான் பாடிருக்காரு, இதெல்லாம் ரயில் பாட்டு. ஆக்ஷனோட பாடி காட்டுற. ஆக்ஷனோட பாடுறது பெரிய விஷயம் இல்ல, முத்தமிழ் சமாச்சாரமாச்சே, எங்க பண்ணி காட்டு. பாடி போங்கடி. லைங்கின் சார் அவங்கள பொட்டி சார் ஸ்டார்ட் பண்ணிடி. கர கர வண்டி காமாட்சி வண்டி கேக்கே போகுது பொள்ளாச்சி வண்டி. ரயில் எங்க? சார் வந்த அன்னைக்கு தெய்வானிட்ட தாரா பண்ணிட்டீங்களா? போச்சு, மணி அடிச்சா கூட பிள்ளைங்க இப்படி ஒழுங்கா போனதுல என்ன ராகம் பண்ணீங்களோ? ரயில் வண்டி ஓட்டிக்கிட்டு போறாங்களே. தம்பி உன் காலில் என்ன சுழுக்கு? அவர் கொண்டாட்டி உரத்துட்டான். என்ன குரங்குவயா சும்மா ரா, இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே கப்புட்டி. பாப்பா அண்ணே பால் குடிக்கணும். தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன், அவனை ஏன் அடித்தாய்? புலிபாண்டி அவன் ஒண்ணு அற வாங்க வச்சா அவனை அடிச்ச, தமிழ ஏப்ப அரைஞ்ச அப்படிதான் அடிப்ப? ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிபாரிசு குறைய? இதை எத்தனை பேர் அடிச்சாங்க என்ன ஏது கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா பிந்திரும் பிண்டி. பாலு காசு நானே சுழுக்காடுற, பாலு காசு இது காசு. புலிபாண்டி சுழுக்கிறாள் அவசப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒருவேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணா மந்திரிச்சுன்னு சொன்னவனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம மடத்துக்கு ஒரு சாமியா வந்திருக்காரு, அங்க போனா உங்க சுழுக்கையும் குணப்படுத்திடலாம், சுழுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல ஜிக்கு பூக்கு ஜிக்கு பூக்கு ரயிலே ஜெகம்மா தெரிகிறார் நெய்யிலே. சற்று பொறும், முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி, இன்னும் வயிற்றுல புழுப்பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய் இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போறும், எல்லாம் சரியாகி. ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்தில் தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம், வாடே. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன், அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கட்டி கட்டி எட்டி எட்டி உதைக்கிறான் சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா, வெத்தலையில் மை போட்டு பார்க்கேன். அதாவா சாரி, இவர் யாரு? லண்டன் துரை, என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம் எல்லாம் இவரு தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது, அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம் தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல்ல அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல,
உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி. இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. ஆரஞ்சு ஐஸ், லெமன் ஐஸ், மேங்கோ ஐஸ், கிரேப் ஐஸ், சாத்துக்குடி ஐஸ் இதெல்லாம் இல்ல. உண்மையை சொல்லி விக்கிறேன், இதான் தவக்கல் ஐஸ். ஓ, நீதானா? எனக்கு எதிர்கட போல நீ ஐஸ் பெட்டியோட வந்துட்டியா? இது ஐஸ் பெட்டி இல்லடா, ஹார்மோனிய பெட்டி. நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். போயா, பாட்டு சொல்லி குடியா? நான் அவங்களுக்கு பாட்டு சொல்லி தரணும்னா அவங்களுக்கு குரல் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் சாப்பிட்டா அவங்க குரல் கேட்டு குட்டிச்சோரா போயிடும். அதனால நீ இங்க ஐஸ் விக்க கூடாது, முதல்ல கிளம்பு. என்ன பண்ணுவனா? தூக்கி போட்டு மிதிச்ச ஐஸ் மாதிரி கரைஞ்சிருவன். நீயும் பொட்டிய வச்சு பொழைக்கிற, நானும் பொட்டிய வச்சு பொழைக்கிற. பொட்டிக்கு பொட்டி மோதியா பாக்குற? உன் பொட்டிய விட என் பொட்டியா பேசு. நான் தான் எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி கொடுத்தேன். ஐஸ் சாப்பிட்டா பாட்டு வராதுன்னு சொன்னீங்களே, அதான் ஐஸ் சாப்பிடுறோம். எங்களுக்கு பாட்டு வேண்டாம். என்னங்கடி? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடுறோம். என்ன சரிதெல்லாம் ஐஸ் பாட்டுக்கு எதிரின்னு சொன்னீங்களாமே? ஆஸ்மாவுக்கு பரம எதிரி, இருந்தாலும் நான் சாப்பிடுறேன். ஏன் சொன்னது யாரு? தெய்வான, தெய்வான சொன்னா தெய்வத்தோட ஆன மாதிரி. சார் பாத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரமே மாணவிகளுக்கு இசையில ஒரு ஈடுபாடு உண்டாக்குறேன். போன வருஷம் மண்ட ஓட்டோட ஒருத்தர் வந்தாரு, யாருன்னு கேட்டா சயின்ஸ் வாத்தியாருனாரு. தொழில் அவ்வளவு ஆர்வம், மண்ட ஓட்ட காட்டியே மாணவிகளை தம்பக்க இழுக்கலாம்னு முயற்சி பண்ணாரு, முடியல. இப்போ எதை காட்டி மாணவிகளை தம்பக்க இழுத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? மாணவ மணிகளே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய உடல் அமைப்பு. ஸ்டைலாக தன் கையால் இப்படி சீவுகிறாரே, அது இந்த கை எலும்பால் தான். எதிர்களை காலால் பந்தாடுகிறாரே, அது இந்த கால் எலும்பால் தான். அதோ தெரிகிறதே, அது குஷ்பு. அவருடைய உடல் அமைப்பை பற்றி நாளை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். இன்று இத்தோடு பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். பார்த்ததே இல்லையா? மச்ச இருக்கிற குரங்கு பார்த்திருக்கியா? எங்க நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கிய அருவி கட்டவளை வாய் வச்சு சும்மா ஆயிடுறா. நான் மச்ச உள்ள கழுதையை பார்த்தே ஆகணும், இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழ வெட்டி ஆயிருவேண்டா. வாழா. டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, நல்ல போகுது. மூக்குல மச்ச இருக்கு, மச்ச இருக்கா? இருக்கு. இத விட கூடாது நமக்கு. ருக்குமணி புறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும். இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன்.
உன்னை காகிதம் நினைச்சு ருக்கு தின்னட போகுது. ருக்குமணி, மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பாக்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருக்கண்ணே, ஐம்பது பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரதட்சணையா கேளுங்க. ஏண்டா கழுதை கட்டினா கூட வரதட்சணை விடவே ஒரே மந்திரத்தை சொல்லுவேன். சொல்லியாசாமி பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வரவா? ஐயோ நான் மறந்துட்டேன், கழுதை அழைச்சிட்டு வாங்க. ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதை? இப்படி கொஞ்சம் வாங்க, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கட்டியில தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டைய கூட அளவாத்தா அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, துக்கம் தொண்டை அடைக்குது. மாப்பிள்ள, உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எதை எதையோ சொல்றாங்க, ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம் என்னம்மா போல இருக்கு? எப்படியா மனசு இருக்கு மாமா? என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலி. பாபா உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாமி சித்தரம்ப என்ன கடிச்சிச்சு? ஒண்ணே கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க மாமா கிச்சு வாங்க. பாட்டி நல்ல மூடோட தான் இருக்கா, எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பாப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புலிபாண்டி, உன் தோசை போச்சு, இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இரவை தரும். மாமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி, ஒப்பனா தான் இருக்கும். அட மாடனா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்கிறமா? என்னடா மாமா, ஏண்டா என் ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா? ஐயோ, ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, வெளியே போறா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா. வாமா போலாம். நீ வாமா பெரிய லைலா மஜ்னு. ஆ